எந்த பட்டன் அழுத்தினாலும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு விழுதாமா, இவிஎம் மிஷினை மாற்றி தான் அந்த கட்சியை ஜெயிச்சுதாமா, இந்த இவிஎம் புட்டியாக மாற்றிட்டாங்களாமாப்பா, இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்களாமாப்பா, எப்போ இவிஎம் மிஷினில் ப்ளூடூத் இருக்கான், அது மூலியமாக தான் இவங்கெல்லாம் இதை வச்சு ஓட்டை மாற்றிக்கிட்டு இருக்காங்களாம். இப்படியெல்லாம் எல்லாருமே சொல்கிறத நம்ம கேட்போங்க. உதாரணமாக ஒரு கட்சி தோத்துருச்சுன்னா அது பிளேம் பண்ணுறதுக்காக இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் இப்போ வாடிக்கையாக போயிடுச்சுங்க. உண்மையிலுமே அந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா, அந்த இவிஎம் மிஷின் தான் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இவிஎம் மிஷின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது தான் இவிஎம் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இந்த இவிஎம் மிஷின் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே அதிகமாக பாப்புலேட்டடாக இருக்க கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தாங்க. இதில் இந்தியா முழுக்க எல்லா பக்கமும் எலெக்ஷன் வந்து நடக்க போகுதுங்க. அப்படி எலெக்ஷன் நடக்கிற டைமில் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இவிஎம் மிஷின்ங்க. இந்த இவிஎம் மிஷினை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த இவிஎம் மிஷினை தயாரிக்கிறாங்க. சரி, இந்த இவிஎம் மிஷினை ஏன் கொண்டு வரணும், நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற அந்த பேப்பர் ஓட்டிங் மிஷினையே நம்ம வச்சிருக்கலாமே, எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி இந்த இவிஎம் மிஷினை கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரில் நம்ம ஓட்டு போட்டு அதை ஒரு பாக்ஸில் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை இந்தியா முழுக்க யூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 டன் பேப்பர் வந்து சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பேப்பரில் நம்ம ஓட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை நம்ம அந்த பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். அந்த பாக்ஸ் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி போகிறது ரொம்பவே சிரமமாக இருக்குங்க. அப்படி அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணி போனாலும் அங்கே போய் அதை சேஃப்டியாக வச்சுருக்கணுங்க. ஏன்னா மழையிலையோ வேறு எதுலேயும் டேமேஜ் ஆகாமல் அதை பார்த்துக்கணுங்க. அப்படி அங்கே வச்சு பார்த்துக்கிட்டாலும் அந்த பேப்பர் ஓட்டிங்க ஈஸியா நம்மளால மாத்த முடியுங்க. அதாவது அந்த ஓட்டு போட்ட பொட்டியை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த பொட்டியை வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருந்துச்சுங்க. இதெல்லாம் மாத்துற விதமா தான் இவிஎம் மிஷினை கொண்டு வராங்க. இவிஎம் மிஷினோட மெயினான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 person 1 vote. அதாவது ஒரு பர்சன் உள்ளே போகும்போது அந்த ஓட்டிங் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, ஒரு பட்டனை அவர் ப்ரெஸ் பண்ணுவாருங்க. அவர் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இவிஎம் மிஷினே ஆன் ஆகும். அப்புறம் யார் ஓட்டு போடணுமோ அவங்க போய் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும். அப்படி அவங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடும். திரும்ப இந்த ஆஃபீஸர் எப்போ அந்த பட்டனை அழுத்துறாரோ அப்போ தான் அந்த இவிஎம் மிஷின் திரும்ப ஒர்க் ஆகுங்க. ஆனால் இந்த பேப்பர் ஓட்டிங் மிஷினில் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து சுத்தமாக இருக்காதுங்க. இந்த கள்ள ஓட்டு போட்டாங்க, வராதவங்க ஓட்டெல்லாம் போட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இவிஎம் மிஷினால் தடுக்கப்படுங்க. இந்த இவிஎம் மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கனால சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குதுங்க. அதனால தான் பேப்பர் ஓட்டிங் சிஸ்டத்துக்கு பதிலாக இந்த இவிஎம் மிஷினை கன்வெர்ட் பண்ணாங்க. சரி, இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இவிஎம் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இவிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான டிவைஸ் இருக்குங்க. ஒன்று பேலட் யூனிட், அதாவது நம்ம ஓட்டு போடுற மிஷினே அதுதாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விவிபிஏடி, அதாவது நம்ம கரெக்டாக தான் ஓட்டு போட்டிருக்கோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மிஷின்ங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட், இதில் தான் நம்ம போடுற ஓட்டு எல்லாமே சேவ் ஆகுங்க. இவங்க பண்ணுற ஆப்ரேஷன் எல்லாமே இதிலிருந்து தான் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. இந்த ஓட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் யூனிட்டை கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இப்படி தான் நார்மலாக ஒரு இவிஎம் மிஷின் வந்து வர்க் ஆகுதுங்க. சரி, இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த இவிஎம் மிஷின் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல ரன் ஆகலைங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்வேர்ல தான் ரன் ஆகுதுங்க. அதாவது சாஃப்ட்வேர்னா அது குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலிமா நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது என்னது, அந்த ரீசெட் பண்ணுறது என்னது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலெலாம் ஒரு சாஃப்ட்வேரில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இந்த இவிஎம் மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்வேர், அதாவது ஒரு கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதோ கால்குலேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லாம் கிடையாது, அதை ஃபுல்லாமே ஹார்ட்வேரில் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் இவிஎம் மிஷினும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இவிஎம் மிஷின்லேருந்து எந்த கம்யூனிகேஷன் போர்ட்டும் இல்லைங்க. வைஃபையோ ப்ளூடூத்தோ வேறு ஏதாவது லேண்ட் போர்ட்டோ அந்த மாதிரி எந்த எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் போர்ட்டும் இந்த இவிஎம் மிஷினில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க. தூரத்திலிருந்து இதே நம்ம மிஷினை கையில் கிடச்சிதுன்னா நம்மளால் ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இவிஎம்
மிஷினை எந்த பூத்லயும் பவர் கனெக்ஷன் கொடுத்து கனெக்ஷன் பண்ண மாட்டாங்க. சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்காக இதுலேயே இன்பில்டாக பேட்டரி வச்சிருப்பாங்க. அந்த பேட்டரி மூலயமா தான் இந்த இவிஎம் மிஷினை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதில் 1-20 வரைக்கும் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த 1 எத்தனை ஓட்டு விழுந்துச்சு, 2 எத்தனை ஓட்டு விழுந்துச்சு, 3 எத்தனை ஓட்டு விழுந்துச்சுன்னு தான் ரெக்கார்ட் ஆகும். அந்த இவிஎம் மிஷின் பூத் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஓட்டர் லிஸ்டோட சீரியல் நம்பர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் அந்த பூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதை நாம ப்ரீ ப்ரோக்ராமிங் பண்ணி வைக்க முடியாதுங்க. அந்த ப்ரீ ப்ரோக்ராமிங் நம்ம பண்ணி வச்சிருப்போம். குறிப்பிட்ட அந்த 1 நம்பருக்கு நம்ம இவ்வளோ ஓட்டு விழலாம் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டாலுமே அந்த குறிப்பிட்ட பூத்தில் வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி கூட வரலாம். ஆல்பபைட்டில் அந்த லிஸ்ட் வந்தாலுமே நீங்கள் ஒரு செட் பண்ணவர் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு பதிலாக இன்னொருத்தர் ஃபஸ்ட் வந்தாருன்னா அவருக்கு ஓட்டு அதிகமாக விழுந்துடும். அதனால் ப்ரீ ப்ரோக்ராமிங்காக இதை பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சரி, இங்கே வந்ததுக்கு அப்புறம் மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இவிஎம் மிஷினை சென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரட்டாக தான் சென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல எல்லாத்தையும் சீரியல் நம்பர் போட்டு வச்சுருவாங்க. அங்கிருந்து சில சீரியல் நம்பரை மட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதை முழுக்க முழுக்க குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த ஸ்டேட்டில் வந்ததுக்கப்புறம் அங்கிருந்து எங்கே போகணும், எந்த பூத்துக்கு போகணும், எந்த தொகுதிக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து தான் அந்த இவிஎம் மிஷினே அங்கே வருங்க. அதனால் நேர்மையான தேர்தல் அதிகாரி இருக்க வரைக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியாதுங்க. எந்த பூத்துக்கு எந்த பொட்டி வரும் அப்படின்னு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விவிபிஏடி அப்படிங்கிற இந்த மிஷினில் நம்ம போட்ட ஓட்டும் அதில் விழுற பாஸும் ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் அந்த கவுண்டிங்கில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அந்த பூத்தோட எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீ சொல்கிறத பார்த்தா இந்த இவிஎம் மிஷினை ஹேக்கே பண்ண முடியாது, அதாவது இந்த இவிஎம் மிஷினை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணலாங்க. அதுக்கு குறிப்பிட்ட வழியெலாம் இருக்குது. இந்த வழியெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இந்த இவிஎம் மிஷினோட கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்களா, அதில் தான் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகும். அதாவது இரோம் சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரிக்கல் ரூம், இதில் தான் டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகுங்க. அப்படி அந்த இரோமை நம்ம மாற்றிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்க அந்த இரோமை கொண்டு போய் மாற்றினோம்னா இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுங்க. ஆனால் அப்படி அதை மாற்றுறது ரொம்ப ஈஸியான வேலை இல்லைங்க. அதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருந்துட்டு உள்ளே போய் அப்படி மாற்ற முடியும் அப்படின்னு யாராலையுமே நினைக்க முடியாதுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேலட் பட்டன்லேயே நம்ம ஹேக் பண்ணி வைக்க முடியும். அதாவது இந்த பேலட் யூனிட் இருக்குல்ல, இதில் நம்ம எந்த பட்டன் அழுத்தினா அந்த இதுக்கு ஓட்டு போற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஆனா அப்படி செட் பண்றதும் முன்னாடியே நாம வந்து பண்ணி வைக்க முடியாதுங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாமே லேட்டா தான் வரும். அதனால அதை முன்னாடியே நாம பண்ணி வைக்க முடியாதுங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இதுல இருக்க கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சுத்தமா கிடையாது. இந்த பேலட் மிஷினுக்கும் இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் விவிபேட்டுக்கும் இருக்கிற கேபிள் எல்லாமே பாத்தீங்கன்னா என்கிரிப்டடான கேபிள் போட்டிருக்காங்க. அந்த கேபிளை நாம எடுத்தாலும் அதை நாம ஹேக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. சரி, அதெல்லாம் விடு, எலெக்ஷன் எல்லாமே நடக்கட்டும். எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அந்த பொட்டி போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் பார்த்தியா, அந்த பொட்டியில் இருக்க கண்ட்ரோல் யூனிட்டை அப்படியே தூக்கி இந்த கண்ட்ரோல் யூனிட்டை வைக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா அதையும் பண்ண முடியாதுங்க. ஒவ்வொரு கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் RTS அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குங்க, ரியல் டைம் சென்சார் அப்படிம்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாக் ஓடிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஓட்டு பிரஸ் பண்ணும் போதும் அதுல டேட்டு வித் டைம் வித் செகண்டோட அது ரெக்கார்ட் ஆகுங்க. அப்படி அந்த மிஷினை நம்ம மாத்தி இருந்தாலுமே அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. நம்ம கண்ணு முன்னாடிதான் எவ்வளவு ஓட் ஆயிருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி அதை சீல் வச்சு நம்ம கண்ணு முன்னாடி தான் அதை சீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யார் இங்க இருந்தோமோ அவங்க முன்னாடி தான் அந்த சீலை பிரிப்பாங்க, நம்மளுக்கு அந்த கவுண்ட்டை காமிப்பாங்க. இதுல ஏதாவது மிஸ்ஃபங்க்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியுங்க எலெக்ஷன் ஆபீசர்கிட்ட. இப்படி இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும்னு தெரிஞ்சா ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 10000 ரூபா வரையும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு பதிலா இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்றவங்க கிட்ட அழகா கொடுத்து ஜெயிக்க முடியாதாங்க. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே தோத்துட்டா ஆப்போசிட் பார்ட்டியை பிளேம் பண்றதுக்காக கொண்டு வந்த விஷயம் தாங்க. இந்த மாதிரி இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணலாம், அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றதெல்லாம் எத்தனையோ டைம் எலெக்ஷன் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷினை வந்து நீங்க ஹேக் பண்ணுங்க, ஹேக் பண்றவங்களுக்கு நாங்க இவ்வளவு பரிசு தரோம், இதை பண்றோம் அதை பண்றோம் நிறைய வாட்டி கூப்பிட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இவிஎம் மிஷின் ஹேக் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு. அப்படிங்கிறவங்க யாருமே நேர்ல போய் அதை ஹேக் பண்ணி நிரூபிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ போற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.